இப்போ மூன்றாவது நாளாக 102 கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறோம். தொடர் நெடும் பயணம் ஒட்டோவா நோக்கி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி இன்று எங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருமளவில் இருந்தது. மிகவும் உங்களை உற்சாகப்படுத்தினது. திக்கப்பட்டது முழுமையாக பெண்கள், அதுதான் முக்கியமான விஷயம். இதில் அதை கருத்தில் கொண்டு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நீங்கள் நாளைக்கும் எங்களுக்கு உற்சாகப்படுத்தணும். நீங்கள் இன்றைய குழந்தைகள் ஸ்ட்ரோலரில் கூட தள்ளி கொண்டு வரணும். அந்த இடத்துக்கு இன்றைக்கு 30க்கு மேற்பட்ட மக்கள் எங்களோட வந்து தொடர்ச்சியாக எங்கள்ட இடையிடையே நிறைய பேருக்கு வந்து பயணிக்கிறது எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தி இருக்கின்றதான் மிகப்பெரிய செய்தி. அங்கே பார்த்து தமிழகத்தில் இடத்துல இதை பார்த்து கொண்டு பிறகு கூடி எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், வேல் விடமாட்டினோம் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை நாங்கள் இங்கே என்று சொல்கிறோம். அவருக்கு நாங்கள் நம்பிக்கை கொடுத்தோண்டே இருக்கணும். சர்வதேசத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு அது சிறக்கும். இது மிகப்பெரிய உண்மை. நாங்கள் ஓயாமல் இந்த 13 நாளும் எங்கள்ட நடுநடை பயணம் ஒட்டோவா நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட நாடாளுமன்ற அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய ரோய் விக்னராஜா ஜோ, திரு மதிப்புக்குரிய ஜோ ஆண்டனி, திரு ஆனந்தகுமார் அவர்கள் எல்லாரும் உடைஞ்சு எங்களை உற்சாகப்படுத்தினோம். ஈவன் சுரேன் மகேந்திரன் உற்சாகப்படுத்தினோம். இந்த ஆனந்தராஜா ஐயா உங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்வதற்கு நான் அவரிடம் விடுகின்றேன். ஏன் இன்றைக்கு நடக்கிறேன்னு சொன்னால், 1957 ஐ போன், 1958 அதாவது எனக்கு என்னுடைய குடும்பமே என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் பாதிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இன்று வரைக்கும் 1977 1983 கண்டினியூ, அதாவது உலகத்தில் உள்ள தமிழ் மக்களை விட என்னுடைய குடும்பமே மிகவும் கடுமையாக இன்றைக்கும் அந்த பாதிப்பு எங்களுடைய குடும்பத்தை விட்டு மாறவில்லை. அப்படி இருக்கே இல்லை, இந்த மூலிவாக்கில் நடந்த அவலம் எல்லாம் என்னுடைய உப்படைக்கில், என்னுடைய பாதிப்புடைய உப்படைக்கில் நதிங், பட் ஸ்டில் இஸ் ஹர்ட்டிங். என்னுடைய வாழ்க்கையை பயங்கரமாக ஹர்ட் பண்ணது. இன்றைக்கில் ஒரு ஒரு குடும்பத்தையே இழந்த மக்கள், தாய்க்கு முன்னால் தந்தை பிள்ளை மகள் எல்லோரும் இறந்தது. அதை விட இன்றைக்கு மூலிவாக்கில் 1,00,000 மக்கள் இறந்தார்கள். 1,00,000 மக்கள் இருந்தார்கள், 300,000 மக்கள் அகதியானார்கள். மற்றது நான் வன்னியில் வாழ்ந்தினான். வன்னியில் வன்னி மண் என்று சொன்னால் செல்வம் கொளிக்கும் மண். அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் இவ்வளவு ஒரு சொட்டு தண்ணிக்காகவும் இதுக்காகவும் கேம்புகளை அடைந்தார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மக்களுக்காகவும் எங்கள் ரத்தஞ்சி உயிர்களுக்காகவும் நாங்கள் தியாகம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய முடியும்? ஒவ்வொருவரும் தன்னால் என்ற கடமையை செய்யணும். ஒரு புரட்சி என்பது ஒரு மணிலிருந்து உருவாகிறது, 100 மணிலிருந்து உருவாகிறது. ஆகவே ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் உலகம் முழுக்க வாரதில்லை, ஒரு குறிப்பிட்ட தினம் வந்தாலே அது போதும். ஆகவே எங்களால் இந்த தார்மீக சப்போர்ட்டை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய உண்டு. எல்லாரையும் மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி. நெடும்பயணம் வலிந்து காணாமலாக்க இன்றைய 3வது நாள்